ஹலோ விவாஸ், மிதுன ராசி நேயர்களுக்கு மாசி மாதத்துடைய கடைசி 25 நாட்களானது எப்படி அமைந்து உள்ளது, அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில இனி வரப்போகின்ற நாட்கள் நல்லது நடக்க போகுதா இல்லை என்றால் ஏதாவது ஆபத்து நடக்க போகுதா என்பது குறித்த ஒரு டீட்டெயிலான ப்ரிடிக்ஷன் தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மாசி மாதத்துடைய கடைசி 25 நாட்களான 19/2/2023 இருந்து வரப்போகின்ற 14/3/2023 வரையிலான இந்த இடைப்பட்ட 25 நாட்களானது மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன சுவாரஸ்யமான மாற்றங்கள் ஏற்பட உள்ளது, இந்த மாற்றங்களானது அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய வகையில அமைய போகிறதா, தொழில் ரீதியாக தற்போது இருந்து கொண்டு இருக்கின்ற நிலையை காட்டிலும் முன்னேற்றம் ஏற்படுமா இல்லை என்றால் நஷ்டங்களானது ஏற்பட உள்ளதா என்பது குறித்த ஒரு டீடைலான தகவலை தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாசி மாதத்துடைய கடைசி 25 நாட்களானது மிதுன ராசி நேயர்களுக்கு மிக மிக முக்கியமான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க. ஏனென்றால் இந்த நாட்கள்ல தான் மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில பல முக்கியமான மாற்றங்களானது ஏற்பட உள்ளது. அதனால தான் இந்த கடைசி 25 நாட்கள் வைத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை பண்ணி மிதுன ராசி நேயர்களுக்கு கணிச்சிருக்காங்க. பொதுவாகவே ஜோதிடம் என்று சொன்ன உடனேயே நம்முடைய நினைவிற்கு வருவது என்னவோ அபிகே ஆனந்து தாங்க. காரணம் என்னன்னா, இவருடைய சிறு வயதிலேயே இவர் கணிச்சு சொன்ன சில விஷயங்களானது இந்த உலகத்துல அப்படியே நடந்து இருந்தது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மில் பெரும்பாலானோருக்கு ஜோதிடம் என்று சொன்ன உடனேயே அபிகே ஆனந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஞாபகத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ அந்த வகையில தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும், அதாவது ஒவ்வொரு ராசியினருடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஜோதிடத்தின் மூலமாக முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இருக்கிறோம். இதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம முற்றிலுமாக தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்முடைய உழைப்பை போட்டுட்டு வரும்போது இரட்டிப்பு லாபத்தையும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இதற்காக தான் இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. எனவே மிதுன ராசி நேயர்களுக்கு கிரக நிலையை வைத்து பார்க்கும் போது உங்களுக்கு பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கேதுவும் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்துல சனி மற்றும் புதன் என இரண்டு கிரகங்களும், பாக்கிய ஸ்தானத்துல சுக்கிரன் மற்றும் சூரியன் என இரண்டு கிரகங்களும், தொழில் ஸ்தானத்துல குரு, லாபஸ்தானத்துல ராகு, விரய ஸ்தானத்துல செவ்வாய் என கிரக நிலைகளானது அமைஞ்சு உங்களுக்கு சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த கடைசி 25 நாட்கள் தான் பல முக்கியமான மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படின்னு. அந்த வகையில் பார்க்கும்போது 21/2/2023 அன்னைக்கு புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 9/3/2023 அன்னைக்கு புதன் பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 13/3/2023 அன்னைக்கு சுக்கர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். 14/3/2023 அன்னைக்கு செவ்வாய் பகவான் அயன சைன போகு ஸ்தானத்திற்கு இருந்து ராசி ஸ்தானத்திற்கு மாறுகிறார். ஸோ இப்படி கடைசி 25 நாட்கள் தான் பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் ஏற்பட்டு இருக்கிறது. ஸோ இந்த ஒரு கிரகங்களுடைய இடமாற்றம் மற்றும் சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது தான் மிதுன ராசி நேயர்களுக்கான பலன்களானது கணிக்கப்பட்டு இருக்கு. அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை பத்தி கணிச்சிருக்காங்க. இப்போது நம்ம அதை பத்தியும் பார்க்கலாம். இந்த மாசி மாதமானது மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த கடைசி 25 நாட்களானது எந்த இடமாக இருந்தாலும் சரிங்க, நீங்க எந்த இடத்துல பேசுவதாக இருந்தாலும் சரி, பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுவது நல்லதாக இருக்க கொடுங்க. அதே போல நீங்க மற்றவர்களுக்கு வாக்குறுதிகளை கொடுப்பதை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடும். ஏனென்றால் நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை சில நேரங்களில் காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகளானது ஏற்படலாம். இதன் மூலமாக உங்களுக்கு சில பிரச்சனைகளும் வரக்கூடும், மன சங்கடங்களும் ஏற்படும். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய மன சங்கடத்தை நீங்க தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்க வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்த்துக்கோங்க. மேலும் விருப்பத்திற்கு மாறாக காரிய அவ்வப்போது நடக்கலாம் என்பதால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மனம் தளராமல் இருப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும். வீண் ஆசைகளும் அவ்வப்போது தோன்றலாம் என்பதால சற்று கவனமாக இருந்து கொள்வது இந்த நேர காலத்தில் நன்மையை ஏற்படுத்தி தரும். மேலும் மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு கெரியர் வைஸ் பார்க்கும்போது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள்
பார்ட்னர்களை இந்த நேர காலத்தில் கொஞ்சம் அனுசரித்து செல்வது வியாபார வளர்ச்சிக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடும். தொழில் தொடர்பான அலைச்சல்களும் அவ்வப்போது உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களிடம் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். மொத்தத்தில் இந்த நேர காலத்தில் உங்களுடைய கெரியர் வைஸ் பார்க்கும்போது நீங்கள் எல்லோரிடமும் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும். அது உங்களுடைய உயர் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, இல்லைனா உங்களுடைய சக ஊழியர்கள், இல்லைனா உங்களுடைய பார்ட்னர், இப்படி எந்த விஷயமாக இருந்தாலும் சரிங்க, யாராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் இந்த நேர காலத்தில் சில இடங்களில் விட்டு கொடுத்து போவது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடுங்க. அதே போல் யார்கிட்டையும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள். முடிஞ்சளவுக்கு பேசாமல் இருப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும். அந்த பேச்சின் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளானது ஏற்படும். அதே போல் உங்களுக்கு கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்வது நல்லதாக இருக்கக்கூடுங்க. அந்த கோபத்துடைய வெளிப்பாடாக நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு தவறான எண்ணத்தை ஏற்படுத்தும் என்பதால் முடிந்தளவு கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல தேவையில்லாம பேசாதீங்க, கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கோங்க. இந்த மூன்று விஷயத்தை நீங்க இந்த மாதம் ஃபாலோ பண்ணீங்கன்னா பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லாமல் உங்களுடைய கெரியர் வைஸ் நீங்க தப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்துல பிறந்து இருக்கக்கூடியவர்களுடைய ஃபேமிலி வைஸ் பார்க்கும்போது குடும்ப விஷயத்துல அந்நிய நபர்களுடைய தலையீட்டை தவிர்த்து கொள்வது நல்லதாக இருக்கக்கூடுங்க. அதாவது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் இடையே பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் ஏற்பட்டால் உங்களுடைய சண்டையை நீங்களே பார்த்தீங்கன்னா பேசி சமாளித்துக் கொள்வது நல்லதாக இருக்கக்கூடும். உங்களுடைய பிரச்சனைகளில் மூன்றாவதாக ஒரு நபரை அழைத்து அவங்க கிட்ட நீங்க முன்வைத்து பேசும்போது பெரிய பிரச்சனைகளாக முடியலாம். அந்த சண்டை வாக்குவாதங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா தீராம தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட அவ்வப்போது இந்த மாதத்தில் உண்டாகலாம் என்பதால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. முக்கியமாக உங்களுடைய பிரச்சனைகளில் மூன்றாவது நபரை தலையிடாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். எதுவாக இருந்தாலும் நீங்களே பேசி சமாளித்துக் கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும். இல்லை என்றால் நீங்கள் இந்த விஷயத்துக்காக ஃபீல் பண்ண வேண்டிய நிலையும் ஏற்படலாம். மேலும் வாழ்க்கை துணையுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வருவது நல்லதாக இருக்கக்கூடுங்க. அதே போல் உங்களுடைய பிள்ளைகளிடம் இப்போது நீங்க அன்பாக பேசுவது அவங்களுடைய நன்மதிப்பை பெற்றுத்தரக்கூடும். அதே போல அவங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு வருவது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடுங்க. மேலும் பெண்களுக்கு எந்த நிலையிலையுமே மனம் தளராது காரியங்களை செய்து வெற்றியை தருவீர்கள். வாக்குறுதிகளை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும். இல்லை என்றால் அதன் மூலமாக சின்ன சின்ன மன சங்கடங்கள் ஏற்படலாம். மேலும் கலைத்துறையினருக்கு ஒரு சில சிக்கலான கட்டங்களை சந்திக்க வேண்டியதாய் வரலாம். ஆனால் முடிவில் எதிர்பார்த்தபடி சாதகமான பலன் கிடைக்கும் என்பதால் மனம் தளராமல் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. கூடுதலான லாபம் கிடைக்க அதிகம் உழைக்க வேண்டியதாய் இருக்கும். உழைத்தால் ஆனால் நிச்சய லாபம் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் அரசியல் துறையினருக்கு தொண்டர்களுடைய ஆதரவு கிடைக்க பெறுவார்கள். கட்சியில் நிம்மதி உண்டாகும். உடல் நிலையில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வருவது நல்லதாக இருக்கக்கூடும். படிக்கக்கூடிய மாணவர்கள் யாருக்குமே உத்தரவாதம் அளிக்காமல் இருப்பது நல்லது. கல்வியில கூடுதல் கவனத்தோடு படிப்பது உங்களுக்கு இன்னும் சிறப்பான மதிப்பெண்ணை பெற்றுத்தரக்கூடும். ரிஷபராசி மிருகசீரியிடம் மூன்று மற்றும் நான்காம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்துடைய கடைசி 25 நாட்களானது சில காரியங்கள் எதிர்மறையாக நடக்கலாம். நீங்க இதுவரைக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இழுப்பறையாக நிறைவேறாமல் இருந்தாலுமே ஏதாவது ஒரு வகையில எப்படியும் இந்த மாதத்துல நடந்துவிடும் என்று நம்பிக்கையாக இருப்பீர்கள். நிச்சயமாக அது நடக்கக்கூடுங்க. மேலும் மிதுனராசி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்துடைய கடைசி 25 நாட்களானது பழகக்கூடிய மனிதர்களுடைய வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சமயத்தில் சந்தேகம் கூட உங்களுக்கு ஏற்படலாம். வாழ்க்கையில் பிடிப்பும் ஆர்வமும் இல்லாமல் ஒரு சலிப்பை உண்டாக்கினாலுமே அதிக பாதிப்பு இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதமானது கடந்து விடலாம். இனிப்பும் கசப்பும் மாறி மாறி இந்த மாத பலன்களானது இருக்கக்கூடும். மிதுன ராசி புனர்பூசம் 1, 2 மற்றும் 3 பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் மறையும். சிலருக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதில் காலதாமதங்கள் ஏற்படலாம். சின்ன சின்ன பிரச்சனைகளானது வந்து போகும். யாருக்குமே வாக்கு கொடுக்கும் முன் ஆலோசனைகள் செய்து கொடுப்பது நல்லதாக இருக்கக்கூடும். மொத்தத்தில் மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாசி மாதமானது ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். சொன்ன விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருந்துட்டு வந்தால் இந்த மாதத்தில் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் நீங்கள் கடந்து விடலாம். மேலும் விநாயகரை வழிபாடு செய்துக்கோங்க. அதுவும் சதுர்த்தி போன்ற
மூன்று நாட்கள்ல வழிபாடு செய்துட்டு வர காரிய தடைகள் நீங்க ஆரம்பிக்கும். உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் பிப்ரவரி 19, சோ கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.